ரேசனட்டைக்கு ஆயிரம் ரூபாய் யாரா இருக்கலாம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைக்காது இதே வெளியான ஒரு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த தகவலின்படி எந்த ரேஷன் அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்காது என்பது இந்த ஒரு வீடியோ தெளிவாக பார்க்கலாம் இதே மாதிரி ரேஷன் வழங்கப்படும் இலவச பொருட்கள் இலவசமான மானியம் இலவச ஊக்க தொகை இது எல்லாவற்றையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது தமிழக அரசின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தமிழக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இதில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளின்

மகளிர் உதவித்தொகைக்கு தகுதியானவர்கள் குறித்து வரமுறைகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார் தமிழகத்தில் இரண்டு கோடிக்கு மேல் ரேஷன் கார்டுகள் இருக்கிறது ஆனால் அரசு வெறும் ஏழு ஆயிரம் கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்திருப்பதால் அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் கிடைக்க வாய்ப்பில்லை என்று அதிமுக கேள்வி எழுப்பு வருகிறது அதே போலவே அமமுகவும் கேள்வி கேள்வி கேட்கப்பட்டுள்ளது தகுதியின் அடிப்படையில் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏன் என்றுதான் புரியவில்லை என்று கேட்டார் டி டிவி தினகரன் எந்த அடிப்படையில் தகுதியான குடும்ப தலைவிகளை தேர்வு செய்யப்படுவார் என்று கேட்டிருந்த பாஜகவின் மூத்த தலைவர் வானதி சீனிவாசன் யாராருக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி பல குழப்பங்கள் நிலவி வருகிறது இதனால் தமிழக பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் யாராருக்கெல்லாம் கிடைக்கும் என்று தமிழக சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் ஜீவன் விளக்கம் ஒன்றை தந்துள்ளார் அதில் ஏற்கனவே மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை தொகை பெற்று வருவதன் பெண்கள் கைம்பெண்கள் அது மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்கள் இதில் மறுபடியும் பயனடைய மாட்டார்கள் வருமான வரி செலுத்தும் பெண்களும் பயனடைய மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து ஆனால் கண்டிப்பாக குடும்ப பெண்கள் நிச்சயமாக ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையை பெறுவார்கள் என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இன்னொரு தகவலும் இது தொடர்பாக கசிந்து வருகிறது இந்த திட்டத்தை செயல்படுத்த அரசு ஏழாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் மத்திய அரசு அரசு ஊழியர்கள் இந்த உரிமைத் தொகை கிடைக்காது என்று கூறப்படுகிறது மேலும் இப்போது பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் பெற்று வரும் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் ஆகியோர் இத்திட்டத்தின் கீழ் உரிமை தொகை பெற முடியாது என்ற அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பும் இப்படிதான் தகவல் கசிந்தது அதன்படி பி என்ற வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கும் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வாங்கும் பி ஹச் ஒய் குடும்ப அட்டைதாரர்களுக்குமே இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைக்கும் என்கிறார்கள் அதே நேரத்தில் வயது வரும்பு கணவரின் ஆண்டு வருமானமும் கணக்கிட்டு இந்த பயணியாளர்களும் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் அரசு ஊழியர்கள் குடும்பத்திற்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைக்காது என்றும் கூறப்படுகிறது மேலும் புதுமை பெண் திட்டத்தில் பயனடையும் கல்லூரி பெண்களின் தாய்மார்களும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் என்று கூறப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற ரேசன் அட்டையில் மாற்றம் எதுவும் செய்ய தேவையில்லை தகுதியான தேர்வு செய்யப்பட்ட அவர்களின் வங்கிக் கணக்கு நேரடியாக பணம் செலுத்தப்படும் என்று கூறப்படுகிறது அதேபோல அறுபது வயதிற்கு மேற்பட்டோர் வழங்கும் முதியோர் உதவித் தொகையில் இந்த திட்டம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது எனவும் கூறப்படுகிறது இப்படி பல்வேறு தகவல் அடிக்கடி வட்டமடித்து வரும் நிலையில் இதுவரை அரசிடமிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாகவில்லை ஆனால் சட்டப்பேரவையில் அன்று முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது இந்த திட்டத்தில் மீனவ பெண்கள் கட்டுமான பெண் தொழிலாளர்கள் நடைபாத வணிக பெண்கள் வீடுகளில் பணிபுரியும் பெண்கள் உள்ளிட்டோர் பெரிதும் பயனடைவார் என்று கூறியிருந்தார் மேலும் இந்த திட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட பெண்களின் வங்கிக் கணக்கில் உரிமை தொகை நேரடியாகவே செலுத்தப்படும் என்று இந்த திட்டத்திற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அறிவித்திருந்தார் இன்னும் ஒரு சில நாட்கள் நமக்கு யாராரு எல்லாம் கொடுக்க போறாங்க என்பது ஹண்ட்ரட் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளிவரும் அதுக்கிடையில சோசியல் மீடியாவில் வரும் எந்த ஒரு பொய்யான தகவலும் மக்கள் நம்பி ஏமாற வேண்டாம் இதே மாதிரி வழங்கப்படும் இலவச பொருட்கள் இலவசமான இலவச ஊக்கத்தையும் எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நமச்சானுடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்